வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் எசென்ஷியல் வந்து ஒரு ஃபியூ வீடியோஸ்க்கு பிஃபோர் பார்த்துருந்தோம், அதோட கண்டினியூவேஷன் தான். அதில் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் மாதிரி பண்ணுங்கக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து யூஸ்வலாக வந்து ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை நான் வெளில போனாலுமே நான் வந்து ஒரு பேசிக் எசென்ஷியல்ஸ் என்னெல்லாம் வந்து கேரி பண்ணுவேன், சிலதெல்லாம் ரொம்ப கியூட்டான ஐட்டம்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கான கண்டென்ட். ஸோ நான் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கேரி பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட்பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்கி. உங்களுக்கு டேட் கூட சைட்டில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஆக்சுவலி இந்தியா ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டு நல்லா இருக்கா பார்க்கலாம் குவாலிட்டி அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் வாங்கினேன். சி, நல்ல ஸ்டர்டியான ஒரு பேக். எனக்கு மெயினாக வந்து இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் ரொம்ப பெருசாகவும் யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப குட்டியாக இருந்தால் நம்மளால எல்லாத்தையுமே வந்து வைக்க முடியாது. ஸோ இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது சைஸ். ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டேன். இது பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாவி அப்படின்ற ஒரு பிராண்டு. ரொம்ப சூப்பரா இருக்கு, மெட்டீரியல் நல்லா ஸ்டர்டியா இருக்கு. இதுக்கு கூட பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டி வச்சே தெரிஞ்சிடலாம் அது வந்து ரொம்ப நாள் உழைக்குமா உழைக்காதான்னு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரிதான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா எல்லார மாதிரியும் தான் நான் எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தேன் அப்படின்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடும், முடிச்ச வரைக்கும் ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். பட் ஆப்வியஸ்லி நம்ம வெளில போயிட்டு வந்தோம்னா ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி வந்து கிளட்டர்டா ஆயிடும். பட் திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பி அரேஞ்ச் பண்ணி தான் வைப்பேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றேன். பட் நான் உங்களுக்கு காமிக்கிற என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, ஏன்னா அது கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஷனா இருக்கும் எனக்கு, அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுல பேக் ஸ்லிப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க எப்பயுமே நான் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் வைப்பேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்பாட்ஸ். ஏர்பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி சிப்ல வச்சிருப்பேன், ஏன்னா கொஞ்சம் ஈஸியா அக்சசபிளா இருக்கும். நம்ம எங்கேயா டிராவல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டு கேட்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். சோ அதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஏர்பாட்ஸ் சொன்னதுனால அதுக்கு ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதுமே நான் கேரி பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஆக்சுவலி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னன்னா வந்து இது ஹெட்செட் இருக்கு இல்லையா, ஹெட்செட் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு பவுச் மாதிரி இது. இது மெயினா எனக்கு என்ன ஒரு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்ததுன்னா நான் எப்பயுமே ஹெட்செட் நான் யூஸ் பண்ணிட்டு அப்படியே சுருட்டி உள்ள போட்டுருவேன். மோஸ்ட்டா எல்லாருமே அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஆஃபீஸ் போனாலுமே சரி, அது ஒரு ஆர்கனைஸ்டாவே நான் வைக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம திருப்பி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லா திங்ஸோடையும் அது பயங்கரமா வந்து சுத்திட்டு அதை வந்து எடுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். சோ அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீங்க ஈவன் அப்படியே சும்மா நீங்க வந்து அப்படியே ரேண்டமா நீங்க சுத்திட்டு நீங்க வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நாட் மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஆகாது. இந்த பாருங்க, சோ நீங்க ஈஸியா நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்துடும், அவ்வளவுதான். சோ அதனாலே எனக்கு இது ரொம்ப வந்து வாங்கணும்னு இருந்தது. ஸோ அமேசான்ல இருக்கு அப்படின்னு பார்த்தேன், ரிவ்யூஸும் சூப்பரா இருந்தது. ஸோ உடனே நான் வந்து வாங்கிட்டேன். ஏன்னா இது எனக்கு எப்படி யூஸ் ஆகும்னா நான் ஆண்ட்ராய்டும் வச்சிருக்கேன் ஆக்சுவலி, இன்னொரு ஃபோனு பிளஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல வந்து லேப்டாப்க்கு வந்து அந்த ஹெட்செட் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ மோஸ்டா இந்த மாதிரி ஹெட்செட் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் லேப்டாப்க்கு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஹெட்செட்டும் என்கிட்ட ஒன்று இருக்கும் எப்பயுமே. ஸோ நான் வெளில போறேன் அப்படின்னா ஹேண்ட்பேக்ல வச்சுருக்கேன். ஆஃபீஸ் போறதா என்னோட ஆஃபீஸ் பேக் இருக்கும், லேப்டாப் பேக். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதுல வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ இது வந்து கண்டிப்பா மஸ்ட் ட்ரை சொல்லுவோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து எப்பயுமே ஹேண்ட்பேக். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பவுச் மாதிரி இருக்கும் ஹேண்ட்பேக்லயே உங்களுக்கு வைக்கிறதுக்கு. ஸோ நான் அதுல வச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பெக்ஸ், நான் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணும்போது மோஸ்டா வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால அது எப்பயுமே இருக்கும். இல்லை நான் போன் ரொம்ப நேரம் பாக்குற மாதிரி இருக்கு, இல்லை எடிட்டிங் பண்ற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால எப்பயுமே அது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான ஒரு இது பர்ஸ். ஆக்சுவலி இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இப்ப நான் ரீசெண்டா தான் இங்க இப்ப இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட வந்து இன்னொரு ஒரு பர்ஸ் இருந்தது, வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லெதர் கொஞ்சம் வாங்கணும், லைக் இந்த மாதிரி மெட்டீரியல்ல வாங்கணும்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. ஸோ அதனால நான் இங்க வந்துட்டு தான் வாங்கினேன். சூப்பரான ஒரு மெட்டீரியல், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். நான் என் சைட்ல இருந்து பர்சனலா உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க பர்ஸ் வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனா ஸ்டாண்டர்டா இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி பர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். சூப்பரான குவாலிட்டி, அதனால வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது பிராண்ட் எனக்கு சரியா நினைப்பு இல்லை, நான் உங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இதுவுமே நான் அமேசான்ல தான் வாங்கினேன், ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். பட் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட்,
கண்டிப்பா வந்து ஒரு ரஃப் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். சோ தட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மணி இங்க வச்சுக்க முடியும், பிளஸ் கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்க முடியும். இது வந்து ஆரியாவோட போட்டோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டோ, காமெடியா இருக்கும் ஆக்சுவலி இதை பார்த்தாலே. சோ அது வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. கார்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ ரொம்ப ஹேண்டியா ரொம்ப கியூட்டா இருக்கும். இது நிறைய வந்து ஹெவியாகவும் இருக்காது. பிளஸ் நீங்க வந்து சப்போஸ் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போல பக்கத்துல எங்கேயாவது நீங்க போறீங்கன்னா கூட நீங்க அழகா இதை வந்து கேரி பண்ணலாம். சோ இது வந்து நான் இப்ப ரீசெண்டா தான் வாங்கினது, பட் ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி. இதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்து பவுச். ஏன்னா இது எங்க போறதா இருந்தாலும் நான் கேரி பண்ணிப்பேன் மோஸ்டா. எனக்கு இது ரொம்ப வந்து ஹேண்டியா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பேசிக் திங்ஸ் எல்லாம் நான் வச்சுப்பேன். எனக்கு ஒரு ஸ்பேர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த ஒரு கிளிப்பு பட்டர்ஃபிளை கிளிப் ஒன்று வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நான் போடுற ஷேட்ஸ் ரெண்டு, லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் ரெண்டு வச்சிருப்பேன். நார்மல் பிங்க் ஷேட்ஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லாக்மியோட தான், 9 to 5. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பின்னு, பின்னு வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷூஸ் ஏதாவது பிரச்சனை வருது, இல்லைன்னா வந்து எங்கேயாவது தெரியாமே வந்து கொஞ்சம் வந்து எங்கேயாவது வந்து கிழிஞ்சிருக்கு நம்ம போட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஹேண்டியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் பெருசா வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்லிப்பர்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து துணிக்கா இருக்கட்டும், பெருசுன்னா உங்களுக்கு லார்ஜர் ஏரியா வந்து கவர் பண்ண முடியும். சோ அதனால வந்து பின் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே என்னோட இந்த பவுச்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடர். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு சானிட்டரி நாப்கின் வச்சிருக்கேன். இவ்வளவுதான். சோ இது வந்து பேசிக் எசென்சியல்ஸ், உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க வச்சுக்கலாம். சோ அதுக்காக வாங்கின பவுச், பட் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்கு. இதை பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா இருக்கு இல்லையா. சோ அதனால நான் இந்த மாதிரி வாங்கினேன். மெட்டீரியலும் நல்லா இருக்கு, துணி மெட்டீரியல் மாதிரி இருக்கு, பட் மெயினா இந்த கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுக்காக நான் வாங்கினேன். இதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், வேணும்னா நீங்க செக் அவுட் பண்ணுங்க. எல்லாமே இப்ப அமேசான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல இருக்கு. கண்டிப்பா இந்த டீல் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்மர் சேல் போயிட்டு இருக்கிறதுனால ஃபேஷன் அண்ட் பியூட்டி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா செம்மையா டீல் போட்டிருக்காங்க, அப் டு 70% வரைக்கும். சோ கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் வந்து செக் அவுட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரெண்டே ரெண்டு ஐட்டம்ஸ் தான் இருக்கு, நான் நிறைய கேரி பண்ற பர்சன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான ஒரு பாக்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த கியூட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காயின் பாக்ஸ். எப்பயுமே நம்ம காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கிளட்டர்டா அங்கங்க இருக்கும். சோ அது இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீங்க காயின்க்குன்னு எதை நீங்க குட்டியா ஒரு பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நார்மல் பர்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எதிர் வெளில விழுந்துரும். இல்ல நீங்க ஜிப்ல போட்டீங்க அப்படின்னா கூட பாதி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிப்ல திறந்து போடவே மாட்டோம். கண்டிப்பா காயின்ஸ் வந்து அங்க இங்க அப்படின்னு தான் இருக்கும் ஃபுல்லா ஹேண்ட்பேக்ல. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கு கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டான ஒரு பாக்ஸ் பாருங்க. சோ காயின்ஸ் எல்லாமே நம்ம இதுல போட்டு வச்சுக்கலாம். சோ எங்கேயாவது நீங்க ஷாப்க்கு போறீங்க, நீங்க வந்து பர்ஸே எடுக்க தேவையில்லை, காயின் மட்டும்தான் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கியூட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹேண்டியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்த அப்புறம் நிறைய வந்து டூ வீலர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, வெயில் பயங்கரமா கொளுத்துது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஆக்சுவலி துப்பட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். துப்பட்டாவை போட்டுட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட் போடுற மாதிரி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம இறங்கி இறங்கி ஏறும் போது வந்து பாத்தீங்கன்னா அது மொத்தமா அந்த நாட்டை கட்டி ஒரு ஒரு வாட்டியும் அது பண்ற மாதிரி இருக்கு, பயங்கர கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கஷ்டம் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் தேடிட்டு இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ட்ரஸ்ட் மீ, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் கவரிங்ல ஸ்கார்ஃப் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஹேண்டி, நான் உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் ரெண்டு வச்சிருக்கேன், ஏன்னா மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா டூ வீலர் யூஸ் பண்றதுனால நீங்க வந்து துவைக்கலாம். ஏன்னா இது ஃபுல் காட்டன், ஸோ கம்ப்ளீட்லி சேஃப். நீங்க துவைச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்வெட்டும் பாத்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகும். மேஜரா ப்ராப்ளம் வந்து நம்ம டைரக்டா ஹெல்மெட் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் வந்து ஃபேஸ் கவரிங். ஏன்னா அது உங்களுக்கு வந்து டேனும் உங்களுக்கு வராம தவிர்க்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து ஹெட்டுக்கு வந்து ஹெல்மெட்டுக்கு முன்னாடி நீங்க இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேரும் நல்லா ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெடிமேடா வந்து அமேசான்ல வாங்கினது. இது எப்படின்னு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இறங்கி ஏறினா கூட இது தாராளமா போட்டுக்கலாம். இவன் நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க, இல்ல நீங்க வந்து நடந்து போற பர்சனா இருந்தாலுமே தாராளமா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த லாங்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல வரணும்,
ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ஜஸ்ட் நீங்க இப்படி எடுத்துட்டு கண்ணு கிட்ட வச்சுட்டு நீங்க இப்படி போட வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களை நோஸ் நெத்தி எல்லாம் கவர் ஆரம்பி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க இப்படி ஸ்டிக் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 மினிட்ஸ் வேலை பாத்தீங்கன்னா யூஆர் ஆல் செட் டு கோ. நீங்க வந்து வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் சரி, நீங்க வெளில போறதா இருந்தாலும் சரி, தாராளமா இதை நீங்க போட்டுக்கலாம். ஆனா மறக்காம வந்து மேல ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சேஃப்டிக்கு கண்டிப்பா மஸ்ட் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐட்டம்ஸ், எங்கிட்ட எப்பயுமே ஹேண்ட்பேக்ல இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதை தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி நான் சீப்பு அந்த மாதிரி வந்து கேரி பண்ணிப்பேன், அவ்வளவுதான். பட் பேசிக்கா வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ், கியூட்டா இருக்கிற ஐட்டம்ஸ், சிலதெல்லாம் ரொம்ப கண்டிப்பா தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.